கடந்த வகுப்புல எழுத்து சொல் என்னும் இலக்கண தலைப்பில் எழுத்து என்ற தலைப்பை மட்டும் கண்டோம். தற்பொழுது சொல் என்ற தலைப்பை காணலாம். சொல் என்பது என்ன? சொல் என்பது ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்களோடு சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல்லாகும். இந்த சொல்லுக்கு சான்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூ என்பது ஓரெழுத்து, தீ என்பது ஓரெழுத்து, கை என்பது ஓரெழுத்து, பை என்பது ஓரெழுத்து, இது எல்லாமே வந்து பொருள் தரக்கூடிய எழுத்துக்கள். அப்போ இதை சொல் என்று கூறலாம். அடுத்ததாம் பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருவது. பல எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் நடந்தது, மலர்ந்தது, திஞ்சது, ஓடினர். அப்போ எல்லா சொல்லிலுமே வந்து பல எழுத்துக்கள் சேர்ந்து காணப்படுகின்றன. அப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்து காணப்படுவதும் சொல்லாகும். இப்போது இந்த சொல் எங்கெல்லாம் வந்து செய்யுளில் தோன்றுகிறது அப்படின்றத பார்க்கலாம். இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும். இந்த சொல்லானது இரண்டு திணைகளையும் குறிக்கும், ஐந்து பால்களையும் குறிக்கும். இரு திணைகள் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? உயர்திணை, அக்னிணை. உயர்திணைனா என்ன சொல்கிறோம்? உயர்திணை அப்படின்றது மக்கள், தேவர்களை குறிக்கும். அக்னிணை அப்படின்றது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாத உயிரினங்களை குறிக்கும். இப்போ ஐந்து பால்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம்? ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால், ஒன்றன் பால். இப்போ இந்த ஐந்து பால்களையும் எது குறிக்கிறது என்றால் சொல் குறிக்கிறது. அடுத்தது மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிக்கும் போதும் பயன்படுகிறது, முன்னிலையில் இருப்பவரை குறிக்கும் போதும் பயன்படுகிறது, படர்க்கையில் இருக்கும்போதும் பயன்படுகிறது. அடுத்தது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் எது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா சொல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது இந்த சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்படையாகவும் இன்னொன்று குறிப்பு பொருளாகவும் காணப்படும். இப்போ வெளிப்படை அப்படின்னு சொன்னால் நான் மதுரைக்கு சென்றேன், இது வந்து வெளிப்படையாக அதனுடைய பொருள் என்ன அப்படின்றது புரியுது. இதே வந்து குறிப்பாக சொல்லும்போது அவன் கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லும். அப்போ அவன் கால் கழுவி வந்தான் என்பது அங்கு காலை குறிக்காமல் மறைமுகமான பொருளை குறிப்பதால் இது இங்கேயும் சொல்லானது பயன்படுகிறது. அடுத்தது இந்த சொல் வந்து பார்த்தோம்னா எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு வகைப்படுத்துவோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ட்டு. அதே இந்த சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மொழி, கிளவி, பதம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் உண்டு. இப்போது சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகை தான் நாம் படிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே வந்து மொழி அப்படின்றத எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மூ வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்போ மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஒன்றே. அப்போது மொழி வந்து மூ வகை. இந்த மூ வகை மொழி என்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மூன்று வகையாக பிரிக்கிறோம். இதில் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. தனிமொழிக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கண், படி, நட, ஓடு, இதெல்லாம் வந்து தனிமொழி. இப்போ இந்த தனிமொழியில பகுபதமும் வரும், பகாபதமும் வரும். பகுபதம் அப்படின்றது பிரிக்க முடிந்தது, அதாவது கண்ணன், படித்தான், இதெல்லாம் வந்து பகுபதம். பகாபதம் அப்படின்றது கண், படி, இதை வந்து பிரிக்க முடியாது. தனிமொழி பெயர்ச்சொல்லாகவும் வரும், வினைச்சொல்லாகவும் வரும். அடுத்தது தொடர்மொழி. தொடர்மொழி என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது தொடர்மொழியாகும். தனிமொழியில் தனித்து நின்று பொருள் தரணும். தொடர்மொழியில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். இப்போ இதுக்கு வந்து சான்றா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ கண்ணன் வந்தான் அப்படின்னும்போது கண்ணன் என்று மட்டும் வந்திருந்தால் அது தனிமொழி. கண்ணன் வந்தான் என்று கூறும்போது அது தொடர்மொழி. இதே மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் தொடர்மொழி ஆகும். அப்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. அடுத்தது பொதுமொழி.
ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்துள்ளதுதான் பொதுமொழி. அப்போ ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தரணும், அதே சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தரணும். அப்போ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையிறது தான் எது அப்படின்னு சொன்னால் பொதுமொழி. இப்போ இந்த பொதுமொழிக்கு சான்றா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எட்டை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல் கூட்டல் தூ. அப்போ எல் கூட்டல் தூ, எட்டு என்பது ஒரு எண்ணையும் எல் என்பது எல்லையும் தூ என்பது உன் என்ற ஒரு பொருளையும் தருகிறது. அப்போ எட்டு என்பது சேர்ந்து வரும்போது ஒரு எண்ணையும், அதே எட்டு பிரிந்து வரும்போது எல்லை உன் என்று ஒரு பொருளையும் உணர்த்துவதால் இது பொதுமொழி ஆகும். அடுத்தது வேங்கை அப்படின்ற ஒரு உதாரணம். வேங்கை என்பது ஒரு மரத்தை குறிக்கும். அதே வந்து பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், வேம் குட்டல் கை, வேகின்ற கை அப்படின்ட்டு வேறொரு பொருளையும் தருவதால் இது பொதுமொழி ஆகும். அடுத்தது தொழிற்பெயர் பார்க்க போகிறோம். தொழிற்பெயர் ஒரு வினைச்சொல் சில விகுதிகளை சேர்த்து கொண்டு பெயராகிற தன்மையுடையதாக இருப்பது தான் தொழிற்பெயர். இப்போ தொழில்னா வினை, பெயர்னா ஒரு வினை செய்பவருடைய பெயர். அப்போ ஒரு வினைச்சொல் சில விகுதிகளை சேர்த்து கொண்டு பெயராகிற தன்மையுடையதாக இருப்பது தொழிற்பெயர் ஆகும். இப்போ தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விகுதிகளை பெற்று வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தல், அல்லம், கை, பூசி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது பல வகைகள் உண்டு. இதில் நமக்கு வந்து பாடப்பகுதியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர், இன்னொன்று எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னால் வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ வினை அடினா என்ன? வினை அடி என்பது பகுதி. பகுதியோடு விகுதி சேரும்போது வரக்கூடியது தான் எது அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ வந்து நடத்தல் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நடத்தல் அப்படின்ற சொல் வினையடி என்ன அப்படின்னா நட, அதனுடைய விகுதி என்ன அப்படின்னா தல். அப்போ தொழிற்பெயர் என்ன வரும்? நடத்தல். அதே மாதிரி வாழ், விகுதி என்ன வரும்? கை. அப்போ வாழ்க்கை. ஆள், விகுதி என்ன வரும்? அல், ஆளல். அப்போது வினையடியோடு விகுதி சேர்வதால் வரக்கூடியது தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். இப்போ எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னால் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். மேலே வந்து எப்படி வந்து முதநிலை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் எப்படி வினையடியோடு விகுதி சேர்ந்து வருகிறதோ அதே போல வினையடியோடு விகுதி சேர்ந்து எதிர்மறை பொருளில் வருவது தான் எதிர்மறை தொழிற்பெயர். அங்கே வந்து நடத்தல் தொழிற்பெயர் பார்த்தோம். இங்கே எதிர்மறை வந்து நடவாமை, கொல்லாமை, செல்லாமை, ஓடாமை, அப்போ எல்லாமே வந்து எதிர்மறை பொருளில் வந்துச்சுன்னா அது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அடுத்தது தொழிற்பெயரை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதநிலை தொழிற்பெயர், இன்னொன்று முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ முதநிலை தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழிற்பெயரின் முதநிலை அப்படியே நின்று பெயர் பொருளை உணர்த்துவது. ஒரு தொழிற்பெயரினுடைய முதநிலை, முதநிலை அப்படின்றது பகுதியை குறிக்கிறது. அப்போ ஒரு தொழிற்பெயரினுடைய பகுதி, இப்போ வந்து நடத்தல் அப்படின்னு சொன்னால் நட அப்படின்றது முதநிலை. இது அப்படியே நின்று பெயர் பொருளை உணர்த்தணும். அப்போ நட அப்படின்றது
முதநிலை தொழிற்பெயர். அடி முதநிலை தொழிற்பெயர். தட்டு முதநிலை தொழிற்பெயர். இது வந்து தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்ற ஒரு பொருளில் காணப்படுகிறது. அப்போ முதநிலை தொழிற்பெயர் என்பது ஒரு தொழிற்பெயரின் முதநிலை அப்படியே நின்று பெயர் பொருளை உணர்த்துவது. இப்போ ஒருத்தர் வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடி அடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடி அப்படின்றது முதல்ல வரக்கூடியது முதநிலையாகவும் அடுத்தது வரக்கூடியது அடிப்பவனையும் குறிப்பதால் இது முதநிலை தொழிற்பெயர். அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை திரிந்து விகுதி பெறாமல் வருவது. முதநிலை அப்படின்றது பகுதி. இந்த பகுதின்ற சொல் வந்து திரிந்து விகுதி இல்லாமல் வரக்கூடியது தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதநிலை திரிந்த தொழிற்பெயருக்கு சான்று என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ தொழிற்பெயர் கெடுதல், இது முதநிலை தொழிற்பெயர் என்ன வரும், கெடு. இதே முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன வரும், கெடு என்பது கேடு, உனக்கு என்னடா கேடு அப்படின்னு சொல்லிட்டு கெடுன்றத கேடுன்னு சொல்லி நாம் திட்டுறோம். அப்போது முதநிலையானது திரிந்து கேடு என்று மாறுகிறது. அப்போ இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து சுடுதல். சுடு என்பது முதநிலை தொழிற்பெயர். இப்போ முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு. அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்பது வினை வினை குட்டல் அணையும். அப்போ வினை அப்படின்றது ஒரு செயல், அணையும் அப்படின்றது செயல் செய்பவனையும். ஒரு வினை முற்று வினை பொருளை உணர்த்தாமல் பெயர் பொருளை உணர்த்தினால் அது வினையால் அணையும் பெயர். அப்போ வினை அப்படின்றது செயல். இந்த செயல் அப்படின்றது நேரடியாக செயலை குறிக்காமல் பொருளை உணர்த்துமானால் அது வினையால் அணையும் பெயர். இப்போ இதுக்கு வந்து சான்றா என்ன சொல்லலாம் அப்படின்னா, வந்தான் அப்படின்றது வினைமுற்று. வந்தவன் வந்தவர் அப்படின்னு சொன்னால் இது வினையால் அணையும் பெயர். அப்போ வந்தான் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கிறது. வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது வந்தவன் அப்படின்றது ஒரு பெயர் சொல்லாக மாறுகிறது. அப்போது ஒரு வினை முற்று வினை பொருளை உணர்த்தாமல் பெயர் பொருளை உணர்த்தினால் அது வினையால் அணையும் பெயர். அடுத்தது தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். தொழிற்பெயரில் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிற்பெயரில் வினையை உணர்த்தும். அதே வினையால் அணையும் பெயரில் தொழில் செய்யக்கூடிய கருத்தாக உணர்த்தும். யார் தொழில் செய்கிறார்களோ அவர்களை குறிக்கும். தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது, வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படர்க்கைக்கு மட்டுமே உரியது, வினையால் அணையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது. இப்போ எடுத்துக்காட்டா பாடுதல், படித்தல் அப்படின்னு தொழிற்பெயரில் சொல்கிறோம். அதே வந்து வினையால் அணையும் பெயர் பாடியவள், பாடியவர், பாடியவன், எழுதியவன், இதெல்லாம் வந்து வினையால் அணையும் பெயரில் நாம் சொல்கிறோம்.